الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தாலாவின் நல்லடியார்களே, எந்த ஒரு மனிதரையும் இறைநேசர் என்று அல்லாஹுடைய நல்லடியார் என்று சொர்க்கவாசி என்று நாம் முடிவு செய்ய முடியாது, முடிவு செய்யக்கூடாது என்பது குறித்த சான்றுகளை கடந்த பல வாரங்களாக தொடர்ச்சியாக நம்ம பார்த்து வருகிறோம். அதில் நல்லடியார்களை நம்ம அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரே ஒரு செய்தியை தங்களுக்குரிய ஆதாரமாக உங்களிடத்தில் காட்டுவார்கள். அது என்ன செய்தி என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ஒரு ஜனாசா அவங்கள கடந்து செல்கிறது, ஒரு ஜனாசாவை கொண்டுட்டு போகிறாங்க. அப்போ மக்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஜனாசாவுக்கு உரியவரை பற்றி பாராட்டி பேசுகிறாங்க, நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி அவரை பற்றிய ஒரு சிறப்புகளை பாராட்டி பேசுகிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஜபத் உறுதியாகிவிட்டது அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னொரு ஜனாசா வருது. அந்த ஜனாசா கடந்து போகும் பொழுது மக்கள்லாம் வந்து அதை குறை சொல்கிறாங்க, திட்டுறாங்க, இது நல்ல ஆள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்னா அதை கேட்டுட்டு வஜபத்து உறுதியாகிவிட்டது அப்படிங்கிறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ரெண்டையும் பார்த்துட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட விளக்கம் கேட்குறாங்க. முதல் ஒரு ஜனாசா போணுச்சு, அதுக்கு வஜபத்துன்னு சொன்னீங்க. ரெண்டாவது ஒரு ஜனாசா போணுச்சு, அதுக்கும் வஜபத்து என்று சொன்னீர்கள். அது என்ன, அதனுடைய கருத்து என்ன என்று கேட்டார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, முதல் ஜனாசா போகும் பொழுது நீங்களெல்லாம் புகழ்ந்து பாராட்டி சொன்னீர்கள், அதனால் சொர்க்கம் கடமையாகி விட்டது. இன்னொரு ஜனாசா போகும் பொழுது வஜபத்துனா கடமையாகி விட்டது. இன்னொரு ஜனாசா போகும்போது நீங்களெல்லாம் அதில் அவருடைய குறைபாடுகளை குறைகளை நீங்கள் சொன்னீர்கள், அதனால் அது நரகம் அவருக்கு கடமையாகி விட்டது என்று நான் சொன்னேன். ஏன்னு கேட்டால், இந்த பூமியில் நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய சாட்சியாளர்கள். ஒருத்தர் நல்லவரா கெட்டவரான்னு முடிவு செய்து நீங்கள் தான். நீங்கள் மக்களாக பார்த்து புகழ்ந்துட்டீங்கன்னா ஒரு சொர்க்கவாசி, மக்களாக பார்த்து திட்டாங்கன்னு சொன்னால் நரகவாசி அப்படிங்கிற கருத்து வந்து இந்த ஹதீஸில், இது நிறைய இடங்களில் இடம்பெற்றிருக்கிறது. நீங்கள் ரெஃபரன்ஸ் பார்ப்பதற்காக புகாரியில் 1367 ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஹதீஸை வைத்து என்ன செய்கிறாங்கன்னா, நம்மளாம் ஒரு ஆள் அவுளியான்னு சொன்னால் அவுளியாதான். இந்த ஹதீஸ் படி இப்படி சொல்லலாம்ல, அப்படி தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அன்தும் சுஹதா உல்லாஹி ஃபில்லர், இந்த பூமியில் நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய சாட்சியாளர்கள். அப்போ ஒருத்தர் நல்லவனா கெட்டவனான்னு தீர்மானிக்கிறது நீங்கள் தான் அப்படின்ட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னதாக வருகிறது. இந்த செய்தி வந்து புகாரியில் இடம்பெற்று இருந்தாலும், இந்த செய்தி வந்து ஏராளமான குரானுடைய வசனங்களுக்கும் ஏராளமான ஹதீஸுகளுக்கும் மாற்றமாக இருக்கிற காரணத்தினால், நம்ம அதிகமான ஆதாரத்தின் அடிப்படையில் தான் நம்ம முடிவு செய்ய வேண்டும். அது எப்படி மாற்றமாக இருக்குது என்று சொன்னால், முதல்ல ஒருத்தர் இறந்து விட்டார் என்று சொன்னால், அவரை பற்றி நமக்கு மார்க்கத்துடைய கட்டளை என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை என்ன என்று கேட்டால், லா தஸுப்புல் அம்வாத், இறந்தவர்களை நீங்கள் ஏசக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. ஃபைனஹும் கதாஃபுகோ இலாமா கத்தமும், அவங்க என்ன செஞ்சார்களோ அதற்கான விளைவை படைந்து கொண்டார்கள். இப்போ அவங்கள போட்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, குறை சொல்லக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு கட்டளை போட்டிருக்கிறாங்க. இந்த கட்டளையும் புகாரியில் 1393 ஹதீஸாக இருக்கிறது. அப்போ ஒரு ஜனாசா போகும் பொழுது அவருடைய குறைகளை சஹாபாக்கள் சொன்னால் ரசூலுல்லாஹ் கண்டித்து தான் இருப்பாங்க. ஏன் அவருடைய குறையை நீ சொல்கிற, இறந்து போயிட்டார்னு சொன்னால் அவரை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் தடுத்துருக்குறாங்க. ஒரு ஜனாசா போணுச்சான், அதை புகழ்ந்து பேசுனாங்க, சொர்க்கம் என்று உறுதியாகிவிட்டதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வருது. அது வரைக்கும் கூட ஓகே, நல்லதை சொல்லியிருக்கலாம். கெட்டது சொல்கிறாங்கல்ல, தீமையை சொல்லி அந்த ஜனாசாவுடைய குறைபாடுகளை பேசிக்கிட்டு இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டின வழி என்னன்னு சொன்னால், அதை குறை சொல்லக்கூடாது என்பது தான். இப்போ இன்றைக்கி கூட என்ன செய்கிறாங்கன்னா, மதுஹப்புகளில் இந்த கருத்தை சொல்லக்கூடியவங்கள்ட்டெல்லாம் நீங்கள் ஒரு ஃபத்வா கேளுங்க,
ஒருத்தர் ஜனாசா இறந்துட்டாரு, அவரை அவரை ஜனாசாவுக்கு பக்கத்தில் போய் நின்றுட்டு அவருடைய குறைகளை சொல்வது கூடுமான்னு கேளுங்க. அதெல்லாம் கூடாதும்பாங்க. கூடாதுன்னு சொல்கிறவங்க ஆதாரம் காட்டுறாங்க. கூடாதுன்னா இது இந்த ஆதாரத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் நம்மளும் குறை சொல்லலாம்னு வரும்ல. இந்த ஆதாரமாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஜனாசா போகும்போது அவருடைய தீமைகளை எல்லாம் போட்டு ஆளாளுக்கு என்ன செய்கிறது, பேசுவது. பேசுனதை பார்த்து நீங்கள் எல்லாம் கெட்டவன்னு சொல்கிறதுனால அவர் அல்லா இடத்துலையும் கெட்ட வந்தான்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்றார். அப்போ இறந்தவரை பற்றி ஜனாசாவுக்கு முன்னாடி வைத்து குறை சொல்வது, விமர்சனம் பண்ணுவது வந்து மார்க்கத்தில் உள்ளது என்று ஆகிவிடும். இந்த ஹதீஸை நம்ம வந்து அப்படி ஏற்றுக்கொண்டோமே ஆனால் அந்த கருத்தில் வந்துடும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நம்ம தடுத்துருக்கிறாங்க. ரெண்டாவது என்ன செய்கிறாங்கன்னா, லாத்த சுப்புல் அம்பாத் தூதுல்லாஹியா, நீங்கள் வந்து இறந்து போனவங்களை திட்டுவதன் மூலமாக உசுரோடு இருக்கிறவங்களுக்கு மனவேதனையை கொடுக்காதீங்க. ஒரு நாள் இறந்துட்டாருன்னா அவரை போட்டு குறை சொன்னீங்கன்னா அவருடைய தந்தை கேள்விப்படுவார், அவருடைய மகன் காதில் அது விழும், அவங்க சொந்தக்காரங்களுடைய காதில் விழும், அவங்க சங்கடப்படுவாங்க, ஏன் நம்மளுக்கு செத்து போனால பற்றி ஏன் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அந்த குடும்பத்தார்கள் வந்து கவலைப்படுவாங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்ததும் அஹ்மதில் வருகிறது. அப்போ வந்து ஒரு இறந்துட்டார்னு சொன்னால், ஜனாசா போனுச்சுன்னு சொன்னால், அப்போ இந்த மாதிரி சம்பவம் நடந்து இருக்குமான்னு நடந்து இருக்காது. ஏதோ இந்த அறிவிப்பில் ஒரு கோளாறு இருக்குது. ஏன்னு கேட்டால் இப்படி ரசூல்லா வந்து இதை அங்கீகரிக்க மாட்டாங்க. குறை சொல்வதை, இறந்து போனவரை பற்றி பேசுவதை அங்கீகரிக்க மாட்டார்கள். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுபோக அந்த ஜனாசாலாம் எந்த யாருடைய ஜனாசாவாக இருக்கும், சகாபாக்கள் தானே. அவங்களாம் யார், நல்ல ஜனாசா கொண்டு போனாலும் அவங்களும் சஹாபி தான். கெட்ட ஜனாசான்னு சொல்லக்கூடியவரும் யார், சஹாபி தான். அப்போ சஹாபாக்கள்லாம் வந்து நரகவாசிகள், சஹாபாக்கள்லே நரகவாசி இருந்தாங்கன்ட்டு இவங்களுடைய கொள்கையை ஒத்துக்குருவாங்களா? சாதாரண மக்கள் இல்லையா? அந்த ரசூலுல்லாஹ் காலத்தில் மூத்தா போனாலும் யாராக இருப்பாங்க, சஹாபியாக தானே இருப்பாங்க. அப்போ சஹாபாக்களே அந்த நிலை வருமானு கேட்டால் அதை வந்து அவங்க இல்லைங்கிறாங்க. சஹாபாக்கள்லாம் அப்படி சொல்லக்கூடாது, நரகவாசின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த விஷயத்துக்கு மாற்றமாக இருக்கிறது. அது போக இஸ்லாத்தினுடைய பேசிக்கான ஒரு விஷயத்தை நம்ம இத்தனை வாரமாக சொல்லியிருக்கிறோம். என்ன சொல்லியிருக்கிறோம், அல்லாஹ் ஒருவரை நேசிக்கிறான் என்பது மனுஷனுக்கு அறிய இயலாது. இது இஸ்லாத்தினுடைய பேசிக். இதுக்கு நிறைய ஆதாரங்களை உங்களுக்கு காட்டியிருக்கிறோம். அல்லாஹ் ஒருத்தரை நேசிக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹுவா சொன்னாலே தவிர நமக்கு அறிய முடியாது. எத்தனையோ சம்பவங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு எட்டு பேர் வந்து தங்கினார்கள். தங்கி என்ன செஞ்சாங்க, அங்கே மஸ்ஜித் நபவியில் ரசூலுல்லாஹ் தங்க வச்சுருந்தார்கள். அந்த பால் ஒட்டகத்தினுடைய பாலை குடித்து கொண்டு அங்கே தங்குவதற்கு இருந்தவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், அந்த ஒட்டகத்தை மேய்ப்பறையும் கொலை பண்ணிவிட்டு அந்த ஒட்டகத்தையும் ஓட்டி கொண்டு போய்விட்டார்கள் அப்படிங்கிற செய்தியை முன்னாடி நமக்கு சொல்லியிருக்கிறோம். அப்போ இவங்கள வந்து ரசூலுல்லாஹ் நல்லடியார் நினச்சிருக்கிறாங்க, ரசூலுல்லாஹும் நல்லடியார் நினச்சிருக்கிறாங்க, மக்கள்லாம் நினச்சிருக்கிறாங்க, ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. இந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அதுக்கு மாற்றமாக இந்த சம்பவம் இருக்கிறது. அதே மாதிரி ஒரு 70 சஹாபாக்களை வந்து மார்க்கத்தை சொல்லி தருவதற்காக எங்களுக்கு அனுப்பி வையுங்கள் என்று கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு 70 சஹாபிகள் அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க சதி வேலை செய்து ஒரு இடத்துக்கு வந்த பிறகு, வேறு மவுனாங்கிற இடத்துக்கு வந்த பிறகு அந்த 70 பேரையும் கொலை பண்ணி போடுறாங்க. அப்போ இந்த 70 பேரும் அந்த 70 சஹாபாக்களை அழைத்து செல்ல வந்தார்களே, அவங்களாம் மூமின்கள் என்று ரசூலுல்லாஹ் நம்பினார்கள். நல்லவங்க நம்புனாங்க, எல்லா மக்களும் நல்லவர்கள்னு கருதுனாங்க. மக்கள் செய்கிற முடிவு தான் சரியான முடிவாக இருக்கும் என்றால் அவங்க நல்லவங்களாக இருந்திருக்கணும். அப்போ ரசூலுல்லாவே நல்லவர் என்று கருதி இருக்கிறாங்க, ஆனால் அவங்க நல்லவங்களாக இருக்கலை. இந்த செய்தியை உங்களுக்கு கடந்த வாரங்களில் எடுத்து காட்டியிருக்கிறோம், ஆதாரங்களோடு சொல்லியிருக்கிறோம். அதுக்கு இது மாற்றமாக இருக்கிறது. அதே மாதிரி உஸ்மான் இப்னு மல்ஊன் என்ற ஒரு சஹாபி இறந்த உடனே அவருடைய அந்த அம்மா வந்து என்ன, அவருக்கு அடைக்கலம் கொடுத்த அந்த அம்மா என்ன செய்வாங்கன்னு கேட்டால், லக்கது அக்கிரமக்கல்ல அல்லாஹ் அவங்களை கண்ணியப்படுத்துவான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் பக்கத்தில் இருந்து கொண்டு என்ன செய்வாங்கன்னு, அப்படி சொல்லாத, அல்லாஹ் யாரை கண்ணியப்படுத்துவான் என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். நான் அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கிறேன், ரசூலாக இருந்து எனக்கே தெரியாது. ஒமாதிரி மா இஃபால் பி, எனக்கு அல்லாஹ் என்ன செய்வான் என்று எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது இவர் நல்லவர், இவர் நல்லதை நானும் ஆதரவு வைக்கிறேன், இவருக்கு நல்லது நடக்கட்டும் என்று நானும் விரும்புகிறேன். ஆனால் இப்படி அல்லாஹ் கண்ணியப்படுத்தி விட்டான்னு சொல்ல முடியாது, அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அந்த சம்பவத்தோடு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது முரணாக இருக்கிறது. அப்போ ரசூல்லாவுக்கே இந்த உஸ்மான் போன்ற, உஸ்மான் இப்னு மல்ஊன் போன்ற ஒரு சஹாபிக்கே அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் மக்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு நல்லவர்னா அது எப்படி அந்த கருத்து சரியாக வருமானா, சரியாக வராது. அதே மாதிரி ஹவுலுல் கௌசர் தடாகத்தில் மஹ்ஷரில் தண்ணி குடிக்க வரும்போது சில சஹாபாக்கள் தடுத்து நிறுத்தப்படுவார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, என் தோழர்கள் என் தோழர்கள்ன்ட்டு அந்த அவங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, தடுக்காதீங்கன்ட்டு. அப்போ அல்லாஹ் என்ன சொல்லுவான்னு கேட்டால், யா முஹம்மத்,
லா தத்ரி மாஹதசு பாதக், உனக்கு பிறகு இவங்க என்ன செஞ்சாங்கன்னு உனக்கு தெரியாது, இவங்க உனக்கு பிறகு புதிது புதிதாக மார்க்கத்தில் சிலதை உண்டாக்கி விட்டார்கள் என்று சொல்லி அவங்க தடுக்கப்பட்டே விடுவார்கள், அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபிகள் என்று நபிகள் நாயகமே நம்பி இருக்கிறாங்க, அவங்க வந்து நல்லவங்களாக இருக்கலை. அந்த மகசரில் பார்க்கும்பொழுது அவங்க தடுக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், அப்போ மக்கள் முடிவு இப்படி நல்ல முடிவாக இருக்க முடியும்? மக்கள் முடிவு, மக்கள்லாம் சஹாபி நினச்சிருந்தாங்க, ரசூல்லாவும் சஹாபி நினச்சிருந்தாங்க, ஆனால் அவர் வந்து நல்லவராக இருக்க முடியலையே, அதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து ஒரு ஹதீஸ், மூணு பேரை அல்லாஹ் விசாரிப்பாங்கிற ஒரு ஹதீஸை நம்ம பார்த்தோம். ஒரு செல்வந்தரை விசாரிப்பான், ஒரு உயிர் தியாகியை விசாரிப்பான், ஒரு மார்க் அறிஞரை விசாரிப்பான். நீங்கள்லாம் என்ன செஞ்சீங்க? ஏன்னா அவங்கெல்லாம் பெரிய பெரிய தியாகங்கள் செஞ்சுருக்கிறாங்க, எல்லோரும் ஷஹீது, மக்கள்லாம் அவங்கள ஷஹீதுன்னு பாராட்டிகிட்டு இருக்கிறாங்க, மக்கள்லாம் பெரிய அறிஞர்னு பாராட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, மக்கள்லாம் பெரிய குடைவல்லன்னு பாராட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆட்களை கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது அவங்க செஞ்ச தியாகத்தை எல்லாம் சொல்லுவாங்க. அல்லாஹ் என்ன செய்வான், நீ போய் சொல்கிற, நீ வந்து உன்னை வீரன்று பாராட்டுவதற்காக வேண்டி, குடைவல்லன்று பாராட்டுவதற்காக வேண்டி, அறிஞர் என்று பாராட்டுவதற்காக வேண்டி தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சேன்னு சொல்லி நரகத்துக்கு இழுத்துட்டு போங்க நல்லா சொல்லிடுவான். அப்போ மக்கள்லாம் என்ன தீர்ப்பளித்தாங்க? ஷஹீதுன்னு தீர்ப்பளித்தாங்க, மக்கள்லாம் குடைவல்லன்னு தீர்ப்பளிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் மக்களுடைய தீர்ப்புக்கு மாற்றமாக அல்லாஹ்வுடைய தீர்ப்பு அமைந்திருக்கிறது என்ற செய்தியை நம்ம ஆதாரத்தோடு முதல்ல சுட்டி காட்டியிருக்கிறோம். அதுக்கு மாற்றமாக இந்த சம்பவம் இருக்குது. மக்கள் எடுத்தால் அவன் நல்லடியார் தான், மக்கள்லாம் சேர்ந்து நல்லடியார்னா நல்லடியார் ஆயிடுவாங்கன்னு சொல்கிறது இதுவும் சரியாக தெரியலை. அதே மாதிரி வந்து ஒருத்தர் போர்க்களத்தில் தீவிரமாக போராடுறதை பற்றி எல்லோரும் பாராட்டுவாங்க. அப்போ ரசூலா என்ன செய்வாங்கன்னா, அவர் நரகவாசி, மக்கள்லாம் அவர் நல்லவர்னு சொல்லுவாங்க போர்க்களத்தில், இவர் நரகவாசி என்று சொல்வார்கள். கடைசியில் பார்த்தா அந்த போர் முடிவில் அவர் தற்கொலை செஞ்சு இறந்துருவார். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னது கரெக்டு தான், அப்போ தான் சஹாபாக்களுக்கு வழங்கும். அப்போ சஹாபாக்கள்லாம் ஒருத்தரை வந்து பெரிய நல்லடியார் நினைக்கிறாங்க, அது நல்லடியார் ஆகலை. இந்த செய்தியும் கடந்த வாரங்களில் உங்களுக்கு ஆதாரத்தோடு சொல்லியிருக்கிறோம், அதுக்கு இது மாற்றமாக இருக்குது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இன்னொரு போர்க்களத்தில் ஒருத்தரை வந்து ஃபுலானு ஷஹீதுன்னு, இப்போ ஷஹீத் ஆகிட்டாரு அப்படின்னு எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ மக்கள்லாம் ஷஹீதுன்ட்டாங்கல்ல, மக்கள்லாம் ஷஹீதுன்னு அல்லாட்ட ஷஹீத் ஆகணும்ல அப்படி ஆனாங்களான்னு ஆவலை. கடைசியில் என்ன ஆச்சுன்னு கேட்டால், ரசூல்லா அவரை நான் அவரை நரகத்தில் பார்த்தேங்கிறாங்க. கல்லா இன்னி ராயித்து ஃபின்னார், அவர் நரகத்தில் பார்த்தேன். என்னென்னு கேட்டால், அந்த போருக்கு வந்து அந்த கனிமத்து பொருள்களை, எதிரிகள்கிட்ட கைப்பற்ற பொருள்களை ஒரு போர்வை என்ன செஞ்சார், ஒழிச்சு வச்சுட்டார். இவர் நம்ம பங்கு வச்சு கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஒழித்து வைத்து கொண்டு அப்புறம் களத்தில் இறங்கி போரிட்டு ஷஹீதாக இருக்கிறார். அப்போ ஷஹீதானா கூட அவர் நரகத்தில் தான் இருப்பாருங்கிறாங்க. மக்கள்லாம் என்ன முடிவு எடுத்தாங்க? ஷஹீதின் முடிவு எடுத்தாங்க. மக்கள் எடுக்கிற முடிவு தான் அல்லாஹ்வுடைய முடிவுன்ற இந்த ஹதீஸ் சரியாக இருக்குமையானால், அப்போ மக்கள் முடிவுப்படி அவர் ஷஹீத் ஆவலையே, நரகத்துக்குள்ளே போயிருக்கிறாரு என்ற ஆதாரங்களை உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கணும், அதை பார்க்குறோம். அதே மாதிரி ரசூலா என்ன செய்கிறாங்கன்னா, என்கிட்ட எத்தனை வழக்குகளை கொண்டு வர்றீங்க, அந்த வழக்குகளில் வந்து நான் கெட்டவனுக்கு கூட சாதகமாக தீர்ப்பளிச்சிருவேன், எனக்கு நல்லவன் கெட்டவன் எனக்கு தெரியாது, நான் வெளிப்படையான வாதங்களை வைத்து முடிவு செய்வேனே தவிர நான் செய்கிற முடிவு என்னவாக இருக்கு, தப்பாக கூட இருக்கும், கெட்டவனுக்கு சாதகமாக நல்லவனுக்கு பாதகமாக கூட என்னுடைய தீர்ப்பு அமைஞ்சிடும், ஏன்னா நான் ஒரு மனுஷன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. வர்ற வழக்கில் கூட யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று ரசூலுல்லாஹ்வுக்கு தீர்மானிக்க முடியலைன்னு சொன்னால், மக்கள்லாம் கூடி நல்லவர்னால் நல்லவர் ஆயிடுவாங்களா? அப்போ இந்த ஹதீஸை வைத்து ஆதாரம் காட்டுறாங்களா? இம்புட்டுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? இதெல்லாம் ஹதீஸ் இல்லையா? இதெல்லாம் ஆதாரங்கள் இல்லையா? ரசூலுல்லாஹ் எதை இல்லைன்னு மறுத்து இம்புட்டு சொல்லியிருக்கிறாங்களோ அதுக்கு மாற்றமாக ஒரு செய்தி வந்துச்சுன்னா, அந்த செய்தியில் எதோ கோளாறு இருக்கிறது, எதை தவறுதலாக யாரோ புரிந்து கொண்டு அறிவித்திருப்பார்னு எடுத்துக்கொள்வதா? அதை ஆதாரமாக ஒரு ஆதாரத்தை ஏற்றுக்கொண்டு இம்புட்டு ஆதாரத்தையும் மறுக்கிறதா? அதே மாதிரி ரசூலுல்லாஹ்ட்ட பையத் செஞ்சாங்க, சென்ற வாரம் சொன்ன ஆதாரத்தில் கூட சொன்ன பையத் செஞ்சு வரும்போது சஹாபாக்கள்கிட்ட, நீங்கள் இந்த பையத்துப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா ஓகே, அப்படி நடக்காமல் இருந்தீர்களே ஆனால் அல்லாஹ் நாடினால் உங்களை மன்னிப்பான், அல்லாஹ் நாடினால் வந்து உங்களை தண்டிப்பான், நீங்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த ஒப்பந்தத்துக்கு மாற்றமாக நீங்கள் நடந்தீங்க என்று சொன்னால் அல்லாஹ் நாடுனா மன்னிப்பான், நாடுனா மன்னிக்க மாட்டான்னு சொல்லியே ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. அந்த ஹதீஸ் எதை காட்டுது? நல்லவர் கெட்டவர்கள்லாம் அவன் எடுக்கிற முடிவு தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காட்டுது. அதையும் நம்ம பார்த்துடுறோம். அதே மாதிரி வந்து ஒரு பள்ளியாசலுக்கு கட்டிருக்கோம்னு சொல்லி சதி வேலை பண்ணி ரசூலுல்லாஹ் கொல்லுவதற்காக என்ன செய்கிறாங்க யூதர்கள்? அந்த குபா பகுதியில் ஒரு பள்ளிவாசலை கட்டுறாங்க. அந்த பள்ளிக்கு பள்ளிவாசல் நம்பி ரசூலுல்லாஹ் போவதற்கு முடிவு எடுத்துட்டாங்க. அல்லாஹ் தான் அறிவிச்சு கொடுக்குறான். என்ன அறிவிச்சு கொடுக்குறான்? அவங்க உங்களை கொள்வதற்காக வேண்டிய சதி திட்டம் போட்டு அந்த பள்ளியை கட்டியிருக்கிறாங்க, அந்த பள்ளிக்கு போகாதீங்கன்னு சொல்ல அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த கெட்ட பள்ளின்றது மஸ்ஜித் இலார்னு பேர், அந்த மஸ்ஜிதுக்கு போகக்கூடாதுன்னு நல்லா தடை செஞ்சு காப்பாற்றினான். அப்படி இல்லைன்னா ரசூலுல்லாஹ் என்ன நினச்சாங்க, ஓ நல்லடியார்கள் பள்ளிவாசல் கட்டுறாங்க, அதுக்காக நம்மளை கூப்பிடுறாங்க, தொழுவிக்கு தானே கூப்பிடுறாங்கன்னு போவதற்கு ரெடி ஆகிட்டாங்க. அப்போ மக்கள்லாம் அது பள்ளிவாசல்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அல்லாஹ்ன்றது வகை வரலைன்னா அதை நினச்சிட்டு தான் போயிருப்பாங்க. அப்போ நம்முடைய முடிவு இப்படி சரியாக இருக்கும்,
நம்ம எல்லாம் சேர்ந்து எடுத்த முடிவு ரசூலுல்லா சேர்ந்து எடுத்த ஒரு முடிவை தப்பாக போய் தான் நல்லா சுட்டி காட்டுறான். அந்த சம்பவத்திலிருந்து நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தெளிவாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மதீனா வாசிகளில் முனாஃபிக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, லா தஅலமுஹும், நபியே அவர்களை உனக்கு தெரியாது, நஹனு அலமுஹும், நமக்கு தான் தெரியும், அவங்கள நல்லடி யாரு நபியை நீ நினச்சிக்கிட்டு இருப்ப, ஆனால் முனாஃபிக்காக இருப்பான், அது எனக்கு தான் தெரியுங்கிறான் அல்லாஹ் குரானில். அப்போ அல்லாஹ் சொல்கிறதுக்கு மாத்தமாக இந்த ஒரு சம்பவம், இந்த ஒரு ஹதீஸை தான் ஆதாரம் காட்டுறாங்க. எந்த ஹதீஸு? வஜபத்து, இந்த ஹதீஸை தான் ஆதாரம் காட்டி கொண்டு மக்கள்லாம் சேர்ந்து முடிவெடுத்தா அது நல்லடியார் தான். நல்லடியாருக்கு என்னப்பா சர்டிஃபிகேட் வச்சுக்கிறேன்னு கேட்டால் மக்கள் சொல்லிட்டாங்கல்ல, அதான் ஆதாரம். அதுக்கு என்ன அதை இந்த ஹதீஸை காட்டுறாங்க. இந்த ஒரு ஹதீஸை காட்டும்போது அது ஹதீஸில் அனைத்தையும் தேடி பேசணுமா இல்லையா? அது மாதிரி பேசியிருப்பான், பேசக்கூடாது. அது மாதிரி ஒருத்தர் நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி ஒரு நல்லடியார்னு ஒருத்தர் புகழ்ந்து பேசுவார், அப்போ ரசூலுல்லா என்ன செய்வாங்க, புகழ்ந்து பேசுகிற கண்டிக்கிறாங்க, நீ அவனுடைய கழுத்தை முறித்து விட்டாய், வயலுக்கு நாசமாக போ, எதுக்கு அவனை வந்து புகழ்ந்து பேசுகிறாய் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம். இப்படி நிறைய சம்பவங்களில் மக்கள்லாம் ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க, அந்த முடிவு சரியாக அமையவில்லை என்பதற்கு நிறைய சான்றுகளை நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், நீங்கள்லாம் பார்த்து ஒரு ஆள் நல்லடியார்னா நல்லடியார் தான், வஜபத்து சொர்க்கவாசின்னு மக்கள்லாம் சேர்ந்து இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், உலகத்தில் யாரையெல்லாம் நீங்கள் நல்லவர்கள்னு மக்கள் முடிவு எடுக்கிறாங்க, அவளியாக விட்டுருங்க, ரொம்ப கெட்டவனாக இருக்கிறவன் சடை வளர்த்துக்கிட்டு சடை பக்கீர் மாதிரி இருந்து கொண்டு குளிக்காமல் நகை வட்டாமல் இருக்கிறான், அவன் அவளியான்னு சொல்லி மக்கள் வீட்டில் கூட்டிகிட்டு போய் நடுவீட்டில் வச்சு சாப்பாடு கொடுத்து அவர் அவளியான்னு நினைக்கிறாங்க. நமக்கே தெரியுது இவன் எல்லாம் ஒரு நகை வெட்டாதவன் குளிக்காதவன் இதெல்லாம் சுண்ணத்தை பேணாதவன்லாம் அவளியாவாக இருப்பானா நமக்கு தெரிகிறது. ஆனால் மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க, சில தஞ்சை மாவட்டத்திலாம் போனீங்கன்னா இந்த சடப்பக்கீர் என்று வருவார்கள், இந்த சடப்பக்கீர் என்று அவளியாக்கிறவங்க அவங்க பேர் அவளியாக குளிக்கவே மாட்டாங்க, முடியெல்லாம் திப்பி திப்பியாக இருக்கும், நகமெல்லாம் பெருசு பெருசாக வளர்ந்துருக்கும், அந்த நகத்தில் சாப்பாட்டில் கை வச்சாலே நமக்கு நோய் வந்துடும், ஆனால் அவனை கூட்டிகிட்டு போய் அவனை சாப்பாட்டை பிசைஞ்சு வச்சுட்டு வந்துடுவான், அதை எடுத்து பறக்கத்துன்னு என்ன செய்கிறாங்க இவங்க சாப்பிட்றாங்க. அவன் என்ன நினைக்கிறாங்க, இவங்கெல்லாம் உங்கள் அறிவை சொல்லுது இவன் வந்து நல்லவன் கிடையாது, மார்க் அடிப்படையில் இவன் வந்து நகம் வெட்டலையே அவன் நல்லவனாக இருப்பானா, முடியை வச்சு அலங்காரம் பஞ்சு என்ன 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 மாதிரி சிவி கொள்ளுன்னு ரசூலுல்லா சொல்லியிருக்கிறாங்க, இவன் வந்து திப்பி திப்பியாக தலைமுடியை வச்சுக்கிட்டு இருக்கிறான், அவனை போய் அவளியான்னு மக்கள் சொன்னாங்களா இல்லையா? அப்போ மக்கள் சொன்னாலும் சரியாக இருக்கும்னு சொல்வது வந்து நடைமுறையே நம்ம காட்டுகிறது அப்படி சரியாக இருக்காது. மக்கள் வந்து மார்க் அறிவு இல்லாமல் யாரை வேண்டாலும் என்ன செய்வாங்க, நல்லடியார் மகான் என்று சொல்வார்கள். இன்னும் சொல்லப்போனால் பீடி மஸ்தான் அவளியான்னு ஒரு அவளியாக வச்சுருக்கிறாங்க, அந்த பேரை எதை காட்டுது, பீடி குடிக்கிறது ஹராம். அது பீடிங்கிறது வந்து மனிதனுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடியது, பொருளாதார விரயம் செய்யக்கூடியது, மார்க்கத்தில் அடுத்தவருக்கு துர்வாடை ஏற்படுத்தக்கூடியது, பலவிதமான மதுபானத்தை விட மோசமானதாக என்ன செய்கிறாங்க, இந்த புகையிலை பொருட்களை வந்து சொல்கிறாங்க. மதுபானம் வந்து அவனை மட்டும்தான் பாதிக்கும், இந்த புகை குடிப்பது வந்து பக்கத்தில் உள்ள குடும்பத்தாரெல்லாம் பாதிக்கும், புகை இழுத்து இழுத்து விடும்போது என்ன செய்யும், எல்லாரையும் பாதிக்கும், அவ்வளோ பெரிய ஒரு கெட்ட ஒரு செயல் அது. வந்து அந்த ஒரு வெங்காயம் பூண்டு சாப்பிட்டா கூட அந்த வாசனை இருக்கிற வரைக்கும் பள்ளிக்கு வராதுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வெங்காயம் பூண்டு சாப்பிட்டால் கூட வரக்கூடாது என்று மார்க்கத்தில் ஒரு தடுக்கப்பட்ட ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு காரியத்தை ஒருத்தர் செய்கிறாரு, அவருக்கு பேர் பீடி மஸ்தான் அவுளியா. இப்படிப்போ இந்த ரசூலில் தடுத்த ஒரு காரியத்தை செய்யும்போது அவர் வெறுக்கிறதுக்கு பதிலாக அவர் அவுளியான்னு சொன்னாங்களா இல்லையா? அப்போ மக்கள்லாம் செஞ்ச முடிவு நல்லா இருக்கும்னா நல்லா இல்லையே, நம்ம கண்ணால் பார்க்குறோமே, யாரையெல்லாம் அவுளியான்னு சொல்கிறாங்களோ அவனை பார்க்குறோமே. சில மஸ்தான்களுடைய படத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்க, கோமணம் மட்டும் கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கிறார், அவருடைய படத்தை போட்டு என்ன செய்கிறாங்க, அந்த மஸ்தான் இந்த மஸ்தான்னு போட்டு என்ன செய்கிறாங்க, அவர் வந்து அவுளியான்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. முதல்ல இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டு அவர் சடை வளர்த்துருக்கிறாரு, அவர் இதே மாதிரியான தோடு சட்டை கட்டெல்லாம் ஒன்றுமே கிடையாது, மேலடையெல்லாம் இல்லாமல் என்ன செய்கிறாரு இருக்கிறாரு, அவர் அந்த அவர் அவுளியா குணங்குடி மஸ்தான்ங்கிறாங்கள அவர் படத்தை பாருங்கள், அவர் கோமணம் தான் கட்டியிருப்பார், ட்ரெஸ்லாம் போட்டிருக்க மாட்டார். அப்போ இவர் அவுளியான்னு சொல்கிறாங்க, யாரெல்லாம் அவுளியான்னு கருதுறாங்கன்னு பாருங்கள். இந்த கோலத்தை பார்த்தோன்னே என்ன செய்யணும், இவர் இஸ்லாமிய சுண்ணத்தில் இல்லாது, இன்னும் சொல்லப்போனால் அவர் இஸ்லாத்தை கிண்டல் அடிக்கிறார், அவர் இஸ்லாத்தை வந்து கிண்டல் அடித்து என்ன செய்கிறாரு பேசுகிறாரு, அவரை மகாண்டு இவங்க சொன்னாங்களா இல்லையா, என்ன கிண்டல் அடிக்கிறாரு, கல்யாணம் பண்ணுறது ரசூலுல்லாஹ் சுண்ணத்துன்றாங்க, இவர் கல்யாணம் பண்ணலை, இவர் பண்ணால் வந்தால் தொலைஞ்சிட்டு போது தனிப்பட்ட ஒரு சொன்னுடைய விருப்பம் இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் கல்யாணம் பண்ணுறதை கிண்டல் பண்ணி கவிதை படித்தாரா இல்லையா, கல்யாணம் பண்ணி என்ன செய்கிறாரு, ஆடென்றும் மாடென்றும் வீடென்றும் தேடென்றும் ஆண்டவனை மறப்பாக்குவாள், கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொன்னால் ஆடு மாடு வீடு எல்லாம் தேடிக்கிட்டு வாண்டு ஆண்டவனை மறக்கடிச்சிருவாள், அந்த நாரிகள் ஆசை வை தையோ வையத்தில் பெண் கொண்ட பேர்பட்ட பாட்டையும் கேட்டையும் பேசுவோமே நெஞ்சமேன்னு படிச்சிருக்காரு. இந்த பெண் கொண்ட பேர்னால் கல்யாணம் பண்ணவங்க, இந்த கல்யாணம் பண்ணவங்களுடைய கதையெல்லாம் கேளுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, திருமணம் செய்வதை ரசூலுல்லாஹ் சுன்னத்துங்கிறாங்க,
அதை புறக்கணித்தால் என்னை சேர்ந்தவன் இல்லைங்கிறாங்க. அதை புறக்கணித்து அதை கிண்டல் பண்ணி அதை தப்புன்னு சொல்லி ஒருத்தர் கவிதை படிக்கிறாரு, அவர் உங்களுக்கு அவுளியாக ஆக்கப்பட்டுக்கிறார் இல்லையா? அல்லாஹ்வுடைய ரசூலோடு சேர்ந்து யுத்தம் செய்யக்கூடியவர்கள் என்ன செய்கிறது, அவுளியாக்களாக நம்ம கண்ணால் பார்க்குறாங்க. யாரை என்ன அவுளியாக ஆக்கியிருக்கிறாங்கன்னு கேட்டால் அப்போ மக்கள் முடிவு சரியாகவே இல்லை. அது என்ன சொன்னால், அல்லாஹ் நோக்கி அவர் படிக்கிறார், முட்டையும் பொறித்து முடுக்கோடியும் தான் பொறித்து தட்டை பீங்கானில் வைத்து தருவன் ராமையம்மேன்னு படிக்கிறார். அல்லாவுக்கு என்ன செய்வாராம், முட்டையும் பொறிப்பாராம் முழுக்கோடியும் பொறிப்பாராம், தட்டை பீங்கானில் வச்சு உனக்கு அல்லாவே நான் உனக்கு தருவேன் அப்படின்னு இறைவனை நோக்கி இது இஸ்லாமா? இது அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பேசிக் என்ன? அல்லாஹும் சமது, அல்லாஹ் இந்த தேவையும் இல்லைவன், அவன் உங்களுக்கு ரிஸ்க்கு கேட்க மாட்டான், அவன் தான் உங்களுக்கு ரிஸ்க்கை தருகிறான். இப்படியெல்லாம் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை இருக்கும் பொழுது அல்லாஹுக்கு நான் வந்து முட்டையும் பொறிச்சு முழு கோழியும் பொறிச்சு உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பாடுகிறார் என்று சொன்னால் அவரை எப்படி இந்த மக்கள் கருதி இருக்க வேண்டும்? ஒரு அறிவினராக கருதி இருக்க வேண்டும், ஒரு வழிகட்டவராக கருதி இருக்க வேண்டும், இருக்கிறதுலேயே மகா மோசமானவராக கருதி இருக்க வேண்டும். ஆனால் மகானவளோ கருதுனாங்க, இன்றைக்கி ரஹமத்துல்லா அழகின்னு சொல்கிறாங்களே. அப்போ மக்கள் சொன்னதெல்லாம் சரியாக இருக்கும்னா எப்படி சரியாக இருக்கு? மக்கள் இப்படி சொல்லியிருக்கிறாங்களே, இப்படி இப்படி இப்படிப்பட்ட ஆலையெல்லாம் பண்ணியிருக்கிறாங்களே நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து நீங்கள் பல தர, இப்போ நாங்கள் இந்த ஹஜ்ஜு கமிட்டி பம்பாய்க்கு நாங்கள் போயிருக்கிற நேரத்தில் ஹஜ்ஜு கமிட்டிக்கு எடுத்தாப்பில் ஒரு சின்ன குட்டியாக ஒருத்தன் ஒரு தர்கா மாதிரி வச்சுட்டு ஒருத்தன் உட்காந்துட்ருப்பான், அவன் காலில் விழுந்து ஆசி வாங்கிட்டு போவாங்க. நாங்கள் இங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் என்னடாண்டு, ஒரு பச்சை தொண்டு போட்டுக்கிட்டுருக்கிறான், அவன்கிட்ட வந்து ஆசி வாங்கிட்டு போகிறாங்க, காலை தொட்டு போகிறாங்க. கொஞ்சம் நேரம் சென்று அவன் இந்த கீழே இறங்கி வந்து யூரின் போகிறான், நின்றுக்கிட்டு யூரின் போகிறான் பொது இடத்துல, அதை கடுவோம் இல்லை சுத்தப்படுத்தலை, அப்படி மறப்பி உட்காந்துக்கிட்டான். நாங்கள் இங்கேருந்து உட்காந்து ஹஜ் கமிட்டியில் உட்காந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ஒரு நிகழ்ச்சிக்காக நாங்கள் போயிருக்கும் பொழுது. அப்போ அவர் அவ்வளியாக நினைக்கிறாங்க, இந்த மாதிரி உள்ள ஆட்களையெல்லாம் குளிக்காதவர்கள், சுத்தமாக இல்லாதவர்கள், பேணுதலாக இல்லாதவர்கள், இவங்களெல்லாம் அவ்வளியாண்டு மக்கள் நினைக்கிறார்கள் என்று சொன்னால் நம்ம அறிந்து கொள்கிற விஷயம் என்னென்று கேட்டால் மக்கள் முடிவு சரியாக இருக்காது. மக்கள் என்ன செய்வாங்க, தப்பான முடிவு எடுப்பாங்க. இந்த விஷயத்தெல்லாம் அல்லாஹ்வுக்கு தான் முடியும், ஆதாரங்களை கொண்டும் இது நல்லா தெரிகிறது, நடைமுறையை கொண்டும் தெரிகிறது. குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களை வச்சு பார்த்தாலும் ஈசா நபி என்ன சொல்லிடுவாங்க, உன்னுடைய உண்மை நீ தான் இப்படி தான் சொன்னியான்னு எல்லாம் கேட்கும்போது எனக்கு தெரியாது, உன் உள்ளத்தில் உள்ளது எனக்கு தெரியாது, என் உள்ளத்தில் உள்ளது உனக்கு தெரியும், தாளம் மாஃபி நப்சி உல ஆலம் மாஃபி நப்சிக்கே, உன் மனசில் உள்ளது எனக்கு தெரியாது அல்லான்னு ஈசா நபி மறுத்துருவாங்க. அப்போ ஈசா நபிக்கே இவங்க என்ன நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரியலன்னு சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, என்னுடைய சகோதரர் ஈசா சொன்ன பதிலை தான் நானும் சொல்லுவேன், அல்ல என்னையும் கேட்பான், இந்த மாதிரியெல்லாம் நீ தான் சொல்லிட்டு வந்தியா, முழுதோ சொன்னியா, இந்த தர்கா கட்ட சொன்னியா அப்படின்னு கேட்கும் பொழுது இறைவா எனக்கு தெரியாது, இவங்க என்ன செஞ்சாங்க, நான் இருக்கிற வரைக்கும் ஒழுங்காக சொல்லிக்கிட்டு இருந்தேன், என்னை மரணிக்க செஞ்ச பிறகு என்ன நடச்சுன்னு எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி கைவிட்டு விடுவார்கள் என்பதை பார்க்குறோம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பல தோழர்களே இணைஞ்சிருக்கிறாங்கன்னா மதம் மாறி போயிருக்கிறாங்க, முர்த்ததா போயிருக்கிறாங்க, அவங்க முன்னிலையில் வந்து சஹாபியாக இருந்தவங்களும் இணைஞ்சிருக்கிறாங்க மாறி போயிருக்கிறாங்க, ஜக்காத்து கொடுக்குறதே மறுத்துருக்கிறாங்க சஹாபாக்களாக இருந்து கொண்டு. நல்லடியார் என்று ரசூலுல்லாஹ் காலத்தில் முடிவு செய்யப்பட்டவங்க, அபூபக்கர் சித்தீக்குடைய காலத்தில் வந்து ஜக்காத் தரமாட்டோங்கிறாங்க, இது யார்? அப்போ இவங்களும் நல்லவர் தான் நாங்கள் மக்கள் நினைச்சாங்க, இவங்க நல்லவங்களை ஜக்காத்தை மறுத்தாங்கன்னு நல்லவங்களா இருப்பாங்களா? அவங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணி பலத்தை பிரயோகம் பண்ணி தான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜக்காத்தை வந்து வசூல் பண்ணாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்குற நேரத்தில் என்னென்று கேட்டால் ஒரு பேசிக்கை நம்ம மனசில் வச்சுக்கிறணும், எந்த ஒரு மனிதனையும் வந்து நல்லடியார் என்று மனிதன் முடிவு செய்ய முடியாது. அல்லாஹ் நேசிக்கிறது அல்லாஹ் சொன்னாலே தவிர யாரையும் நம்ம அவுளியார் மகான்னு சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனால் இந்த ஹதீஸை சரின்னு வைத்து கொண்டீர்களேயானால் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கும் ஆயிஷா நாயகி யுத்தம் நடந்துச்சு, யுத்தம் நினைஞ்சு என்ன நடத்தும், ஒருவருக்கு எதிராக ஒரு ஆயுதம் தாங்கி கொள்றதுக்கு பிறகு யுத்தம், யுத்தத்துக்கு எதுக்கு போகிறாங்க, இவங்க படை போய் அவங்கள கொள்ளுவாங்க, அவங்க படை வந்து இவங்கள கொள்ளுவாங்க, இவன் கொள்வதற்குரியவன் என்று முடிவு எடுத்தாங்களே, யாருடைய இந்த முடிவை அடிப்படையில் எல்லாம் தீர்ப்பளிப்பான், மக்கள் எடுத்த முடிவு தான் சரின்னு சொன்னால் ஆயிஷா நாயகி என்ன செய்கிறாங்க, இவரை கொல்லணும்னு படை எடுத்துகிட்டு போகிறாங்க, அதனால அவர் கெட்டவரா அல்ல, அவர் வந்து ஆயிஷா நாயகியை கொல்லணும்னு படை எடுத்துகிட்டு வந்தார, அவரும் அவர் சமுதாயம் தானே, சமுதாயத்தில் உள்ளவர் தானே, அலிக்கும் மாவியாவுக்கும் சண்டை நினச்ச அந்த சண்டைக்கு சிபின் போருக்கு என்ன சொல்கிறீங்க, அதில் வெறும் படையெடுத்து போய் கொள்ளவும் பட்டார்கள், கொள்வதற்கு தான் படை எடுத்துகிட்டு போகிறாங்க, ரெண்டு சைட்லேயும் அந்த அதான் நோக்கமே, அவனை நம்ம கொள்ளணும் நம்ம ஜெயிக்கணும் என்று சொல்லி இவங்க நினைப்பாங்க, அவங்களும் அதே மாதிரி நினைப்பாங்க, அந்த மாதிரி தான் யுத்தங்கள் நடக்கும். அப்போ அலி ரலியல்லாஹு மாவியாவோட சண்டை போட போன காரணத்தினால் மாவியாவும் அவரோட இருந்தவர்கள் நரகவாசிகளா, அல்ல மாவியா வந்து அலியோட சண்டை போட காரணத்தினால் அவர் நரகவாசியா, என்ன சண்டை போடுறன்னா கெட்டவன் தான் அர்த்தம்,
ஒரு ஆள்கிட்ட போய் சண்டை போடுறதா இருந்தால் போர் செய்கிறதா இருந்தால் மகா கெட்டவனோட தான் யுத்தம் செய்வோம். சாதாரண கெட்டவனோட பேச்சுவார்த்தையோடு நிப்பாட்டிக்கிறோம். ஒருத்தன் கொள்ளத்தான் வேணுங்கிற அளவுக்கு போகிறார்கள்னு சொன்னால் எவ்வளோ கெட்டவர்களாக கருதி இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அடுத்த வரை கெட்டவராக கருதி இருக்கிறார்கள். அவள் மக்கள் கருதுறது தான் முடிவுன்னு சொன்னீங்கன்னா இப்போ யார் கருதுனது அல்லாஹ்வுடைய முடிவு? அலிரலி நானும் கருதுனது முடிவா? மாவியார் அலி நானும் கருதுன அல்லாஹ்வுடைய முடிவா? ஆயிஷா நாயகி கருதியது அல்லாஹ்வுடைய முடிவா? அப்போ அல்லாஹ்வுடைய முடிவு மக்களுக்கு மக்கள் முடிவு தான் அல்லாஹ்வுடைய முடிவுன்னா மக்கள் நிறைய தப்பாகலாம் நடந்திருக்கிறாங்களே, சஹாபாக்கள் மத்தியில் யுத்தங்கள்லாம் நடந்திருக்குதே. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அந்த ஒரு ஹதீஸை கொண்டாந்து வச்சு என்ன செய்கிறாங்க, இந்த தர்காவை நியாயப்படுத்துறதுக்கு இந்த ஒரு ஹதீஸ் தான் ஆதாரம். இந்த கருத்து பல நூல்களில் வந்திருந்தாலும் ஒரு ஹதீஸ் தான் அது. என்ன ஹதீஸு? எல்லாம் நீங்கள் தான் முடிவு செய்கிறவங்க, நீங்கள்லாம் சொர்க்கவாசின்னு சொன்னால் சொர்க்கவாசி தான், நீங்களாம் நரகவாசி. நீங்கள் இவ்வளோ பேர் நீங்கள் பார்க்குறீங்க, எத்தனையோ கெட்டவனை தூக்கி தலையை வச்சு கொண்டாடுறாங்க. எத்தனை ஊர்களுடைய ஜமாத்துறை முத்தவள்ளி தலைவர்னு இருப்பார், அவர் தான் மகா நல்லவர்னு அவரை தேர்ந்தெடுப்பாங்க. அது அவர் உண்மையில் பார்த்தா நல்லவராக இருக்க மாட்டார்னு நன்மக்களுக்கு தெரியும். நன்மை என்ன, இவனை போய் நல்லவங்கிறாங்க அப்படின்னு நீங்கள் வாழ்க்கையில் சந்தித்தது இல்லையா? அப்போ மக்கள் வந்து யாரை வேணாலும் தேர்ந்தெடுப்பார்கள், யாரை வேணாலும் தலை வருமாங்க, யாரை வேணாலும் நல்ல வருமாங்க. அப்போ மக்களுடைய முடிவு அல்லாஹ்வுடைய முடிவு என்கிற அந்த அடிப்படை வந்து இஸ்லாத்தினுடைய அடிப்படையான கொள்கைக்கு மாற்றமாக இருக்கிறதுனால இந்த ஒரு ஹதீஸ் ஆதாரமாக எடுத்துக்காட்டக்கூடாது, காட்டுவாங்க. இது ஏராளமான ஹதீஸுகளுக்கும் குரான் வசனங்களுக்கும் இஸ்லாமிய அடிப்படைக்கு முரணாக இருக்கிற காரணத்தினால் இது ஒரு ஆதாரம் கிடையாது. அப்போ நல்லடியார் என்று சொல்லவே கூடாதுன்னா சொல்லலாம். யாரை பற்றி அல்லாஹ் நல்லடியார் என்று சொல்லியிருக்கிறானோ, யாரை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லடியார் என்று குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்களோ அவங்கள மட்டும்தான் நல்லடியார் என்று சொல்லலாம். அவங்க யாரையெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க அதையும் தெரிஞ்சுக்கணும். நம்ம நல்லடியார் என்று அல்லாஹ்வாலும் ரசூலாலும் சொல்லப்பட்டவர்கள் யார், வஹி மூலம் சொல்லப்பட்டதுனால அதை நம்பி ஆகணும். அப்படிப்பட்டவருடைய விவரங்களை இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், அடுத்தடுத்த வாரங்களில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிக்குரிய சகோதரர்களே, அந்த தேர்தல் பத்திரம் சம்பந்தமான விஷயந்தான் மறுபடியும் சொல்ல வேண்டி இருக்கிறது. அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வந்து உறுதியாக நினைஞ்சிட்டாங்க, விவரமாக சொல்லணும் யார் யாருக்கு ரூபா பத்திரம் வாங்கினது, யாருக்கு கொடுத்தது. பத்திரம் வாங்கினது மட்டும் சொன்னால் பத்தாது, இவர் ஒரு கோடிக்கு பத்திரம் வாங்கினார்னு மட்டும் சொன்னால் பத்தாது. இந்த ஒரு கோடிக்கு பத்திரத்தை வாங்கி எந்த கட்சி கொடுத்தார்னு சொல்லணும் அப்படின்னு உத்தரவு போட்ட பிறகு அந்த பட்டியலையும் நினைச்சிட்டாங்க எஸ்பிஐலேருந்து வெளியிட்டு தேர்தல் ஆணையத்தில் கொடுத்து தேர்தல் ஆணையம் தங்களுடைய இணையதளத்தில் அதையும் வெளியிட்டுட்டாங்க. அப்போ எவன் எவன் யார் யாருக்கு கொடுத்தாங்கிறது பூரா அது வந்துருச்சு. இப்போ விவரம் வந்தால் பெரிய ஆபத்தான பயங்கரமான விஷயங்கள்லாம் அதில் வெளிப்படுகிறது. என்ன வெளிப்படுகிறதுன்னு கேட்டால், சில மருந்து கம்பெனிகள், மருந்து கம்பெனிகளுக்கு வந்து நிறைய சட்டங்கள் இருக்குது மருந்து தயாரிப்பதற்கு, உயிரோடு விளையாடுற ஒரு விஷயம் அது. அப்போ மருந்தில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா என்னவாயிரம் நமக்கு பெரிய பாரதூரமானதாக போயிடும். சில சில மருந்து இருமல் மருந்துலலாம் வந்து பெரிய ஆபத்து, உயிரை பறிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருந்து சில மருந்துகள் தடை செய்யப்பட்டதெல்லாம் நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. அப்போ மருந்து தயாரிக்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், அது ரொம்ப கெடுபடியாக அரசாங்கம் இருக்கும். எந்த நாட்டினுடைய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மருந்து தயாரிக்கிற விஷயத்தில் கடுமை காட்டி சட்டம் வைத்திருப்பார்கள். அப்போ அந்த மாதிரி சில மருந்து கம்பெனிகள் மீது சில வழக்குகள் போடப்பட்டு அவங்க சரியாக நடத்தலை, குறைபாடுகள் இருக்குதுன்னு சொல்லி சோதனையெல்லாம் நடத்தப்பட்டு மருந்து கம்பெனிகள் இருந்தது. அந்த மருந்து கம்பெனிகள் பூராவுமே பத்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க. எந்தெந்த மருந்து கம்பெனிகள் மேலே ரைடு விடப்பட்டுச்சோ, எந்த மருந்து கம்பெனிகள் வந்து சரியில்லை என்று விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுச்சோ, அந்த மாதிரியான மருந்து கம்பெனிகள் எல்லாம் 20 கோடி, 17 கோடி, 18 கோடின்னு இந்த மருந்து கம்பெனிக்காரன் போய் என்ன செய்கிறான்னு கேட்டால், தேர்தல் பத்திரத்தை 20 கோடிக்கு வாங்கி அதை பிஜேபிக்கு கொடுத்தான். இப்போ எல்லாத்தையும் விவரத்தோடு வந்துருச்சுல, கொடுத்தவன் யார் வாங்கினவன் யாருண்டு, பிஜேபிக்கு கொண்டு போய் என்ன செய்கிறான், பிஜேபிக்கு வந்து தேர்தல் நிதியாக 20 கோடி, 17 கோடி, 19 கோடின்னு எல்லாம் மருந்து நிறுவனங்கள், மருந்து நிறுவனங்களுடைய லிஸ்ட்டையாக எடுத்து போட்டு இப்போ விவாதம் பண்ணி நிறைய இடத்துல வாங்கியிருக்கிறாங்க. இந்த மருந்து கம்பெனிக்காரன் உனக்கு ஏன் தேர்தல் நிதி தர்றான் என்னென்னு விசாரித்தோம்னா, அந்த மருந்து கம்பெனிகள் மேலையெல்லாம் புகார்கள், அந்த மருந்து கம்பெனி மேலையெல்லாம் விசாரணைகள், அந்த மருந்து கம்பெனி மேலையெல்லாம் இடியுடைய சோதனைகள், வருமான ஐடியுடைய சோதனைகள், இது எல்லாமே என்ன இருக்குது நடத்தப்பட்டிருந்தவொன்னே தப்பிக்கிறதுக்கு என்ன செய்கிறான்னு கேட்டால், ரைடு விட்டுருவாங்களா, உடனே 10 கோடி பத்திரத்தை வாங்கி கொடுத்துட்றது, அதோட க்ளோஸ், அந்த ஃபைல் க்ளோஸ் ஆகி போயிடும். அப்போ இந்த மாதிரி மருந்து கம்பெனியை காப்பாற்றுறதுக்கு இங்கே பணம் வாங்கியிருந்தாங்கன்னா, பணம் வாங்குறது ஒரு குற்றம்னு வைங்க, அந்த மருந்து நம்மளை உயிரை பறிக்கக்கூடியதாக இருந்தால், அந்த மருந்து வந்து தவறான ஒரு விஷயத்தை செஞ்சு அதை அனுமதிக்கிறதுக்கு இந்த காசை வாங்கியிருந்தாங்கன்னா நம்ம உயிரோடு தான் விளையாண்டுருக்கிறான். மக்கள் சாவதை பற்றி கவலை இல்லை, மக்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி கவலை இல்லை, மக்களுக்கு வர்ற கேட்டை பற்றி கவலை கிடையாது. எங்களுக்கு தேர்தல் நிதி கொடுத்தாயானால் நீ மக்களை கொலை செஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம்,
அப்போ மருந்து கம்பெனியில் போய் உனா வாங்குவானா? மருந்து கம்பெனியுடைய முறைகள் மற்ற விஷயத்த வாங்கினான்னு சொன்னால் அவன் சம்பாதிச்சாங்கிற ஒரு விஷயத்தோடு போயிடும். மருந்து கம்பெனிகளில் மருந்து தயாரிப்பு நிறுவனங்களில் இந்த மாதிரி வாங்கிட்டு முறைகேடை அமுக்கிறான்னு சொன்னால் அந்த மருந்துகள்லாம் நம்ம தானே நாளைக்கு வாங்கி சாப்பிட போகிறோம், நமக்கு அந்த மருந்தான எழுதி தரப்போகிறான், அது கேடு தரக்கூடியதாக இருக்குன்னு ஒரு சோதனையெல்லாம் செய்யப்பட்டு வழக்கும் போடப்பட்ட ஒரு விஷயத்தில் அந்த மருந்து கம்பெனி ரூபாயை கொடுத்து சரி கட்டுறான் என்று சொன்னால் அவள் மனித உயிர்களோடு எப்படி விளையாடி இருக்கிறாங்க? எல்லாம் அம்பலமாகுது. இதெல்லாம் சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னால் நாட்டை அழித்து நாசமாக்குறதுக்குரிய அம்புட்டு வேலையும் செய்திருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. இப்போ தேர்தலில் ஜெயிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக வேண்டி அவர் டெல்லி முதல்வரை பிடிச்சி கைது பண்ணுறாங்க. டெல்லி முதல்வரை என்ன செய்கிறான்? அவன் தான் இருந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஒருத்தன் இருக்கான், அவனும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை போய் கைது பண்ணுறாங்க. காங்கிரஸ் கட்சியுடைய வங்கி கணக்கெல்லாம் முடக்கிட்டாங்க, பணம் எடுத்து செலவழிக்க முடியாது. காங்கிரஸ் கட்சி வந்து தேர்தலுக்கு செலவழிக்கிறதுக்கு வேணும்னா அவங்க வங்கி கணக்குகளை முடக்கிட்டாங்க, செயல்படுத்த முடியாமல் அந்த பணத்தை எடுக்க முடியாது, கொடுக்க முடியாது, வாங்க முடியாது, போஸ்டடிக்க காசு எல்லாமே தடுமாறிக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லி அவங்க காங்கிரஸ் தலைவர்கள் என்ன செய்கிறாங்க? பேட்டி கொடுக்குற ஒரு காட்சியை பார்க்கணும். இவங்க கோடி கோடியாக பணம் முதலீட்டை வாங்குகிறாங்க, இந்த மாதிரியான ஆட்கிட்டலாம் பணத்தை வாங்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். ஆனால் வந்து எதிர்கட்சியாக இருக்கிறவங்களுடைய எல்லா விதமான செயல்பாடையும் முடக்கிறாங்க. மொத்தத்தில் நாட்டை வந்து நாசத்தின் இதில் கொண்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க என்பதை ஒரு தகவலாக பதிவு செய்து கொடுக்குறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.